ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வெஜிடேரியனோட ஃபேவரட்டான ரெசிபி பன்னீர் டிக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுத்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பன்னீர் டிக்கா செய்கிறதுக்கு நான் ஒரு கேப்சிக்கம், 400 கிராம் பன்னீர், அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது டிக்கா செய்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பவுலில் 1/2 கப்பு தயிர் ஆட் பண்ணுறேன். அதோடு சேர்த்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். அதோடு சேர்த்து 1 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். அடுத்தது ஜீரகத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதோடு சேர்த்து கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கூடவே கொத்தமல்லி தூள் வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அடுத்தது சாட் மசாலா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதோடு சேர்த்து 1/2 டீஸ்பூன் வந்து ஓமம் ஆட் பண்ணுறேன். ஓமம் பார்த்திங்கன்னா நம்ம பன்னீர் டிக்காவோட கூட ஆட் பண்ணும்போது அது நமக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட சேர்த்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அடுத்தது கடைசியாக பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் போல் எலுமிச்சை சாறு ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம இப்போ இதுவரையும் சேர்த்த எல்லா மசாலாஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு திரும்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா பன்னீர் டிக்காவோட மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வரிசையாக நம்ம ஆல்ரெடி நறுக்கி வச்ச கேப்சிக்கம், அப்புறம் வெங்காயம், அப்புறம் வந்து பன்னீர் எல்லாத்தையும் வரிசையாக ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலாவோட சேர்த்து. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த 400 கிராம் பன்னீரில் வந்து 200 கிராம் பன்னீர் வந்து மில்கி மிஸ்ட் பன்னீர், அது கொஞ்சம் லைட்டாக ஹார்டாக இருக்கும். அப்புறம் 200 கிராம் வந்து ஹட்சன் பன்னீர், அது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் பார்த்து தான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஏன்னா இல்லைன்னா என்னோடய பன்னீர் பீஸ் வந்து உடஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓரளவுக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணது பிறகு 2 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை 1 ஹவர் போல் ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சிடலாம். பன்னீரை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சது பிறகு எனக்கு இன்றைக்கி வெஜிடபிள் கார்விங் வந்து ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு பீட்ரூட்டில் எப்படி ரோஸ் செய்யலாம் அப்படிங்கிறது காமிக்கலான்னு யோசித்தேன். அதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சின்னதாக ஒரு பீட்ரூட் எடுத்து அது இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி அதோடய தோலெல்லாம் சீவிட்டேன். எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிட்டேன். ஸ்லைஸ் பண்ணதுக்கு பிறகு இதை வரிசையாக என்னோடய கட்டர் மேலே நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அரேஞ்ச் பண்ணிவிட்டு மெதுவாக ரோல் பண்ணிகிட்ருக்கேன். ரோல் பண்ணி நம்ம ஒரு ரோஸோட ஷேப் வந்து கொண்டாடணும். ஸோ அதுக்காக மெதுவாக பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து இது கலைஞ்சிருச்சுன்னா திருப்பி நம்ம ரீஒர்க் பண்ணுற மாதிரி ஆகிடும். எல்லாத்தையும் சேர்த்து ரோல் பண்ணி நான் கையில் எடுத்து வச்சிட்டேன். இது வந்து விழாமல் இருக்கிறதுக்காக 2 டூத்பிக்கை வந்து அடியில் வந்து சொறி வச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரோஸோட ஷேப்பு கொண்டுறதுக்காக சின்ன சின்ன ஸ்லைஸாக இருக்குல்ல பீட்ரூட்டு, ஸோ அதை வந்து இடையிடையில் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கடைசியாக நம்ம ரோஸோட ஷேப் கொண்டு வந்துடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நான் எல்லாத்தையும் ரோஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அடியில் வந்து இலைக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கருவேப்பிலை இருக்குல்ல, கருவேப்பிலையை வந்து அந்த டூத்பிக்கில் நல்லா சொறி வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா என் கையில் அழகான பீட்ரூட்டில் செஞ்ச ரோஸ் ரெடியாக இருக்குது. பார்க்கவே அழகாக இருக்குது. இந்த கலர் பார்த்தீங்கன்னா அப்படியே அசல் ரோஸ் மாதிரியே இருக்கும். ஸோ இதை நான் எப்போ செய்ய கற்றுக்கிட்டேன் அப்படின்னா என் பையன் யூகேஜி படிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிஷன் வந்துச்சு. ஸோ அப்போ வந்து இதை நான் ஒரே நாளில் கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா அதில் முதல்ல பாவக்காலை செஞ்சுருப்பேன், அது ரொம்ப அழகாக வந்திருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் வந்து செஞ்சுருப்பேன், ஆப்பிளும் ஆரஞ்சும் சேர்த்து, ஆனால் அதோடய ஷேப் வந்து கரெக்டாக வந்திருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா 1 ஹவர் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் இன்றைக்கி வந்து அவனில் தான் வந்து பன்னீர் டிக்கா செய்ய போகிறேன். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா பேக்கிங் ட்ரேயில் வந்து ஆயில் வச்சு ப்ரஷ் பண்ணிக்கிறேன். நல்லா ப்ரஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து பன்னீரை இதில் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு ஸ்கியூவர்ஸ் தேவைப்படும். அது ரெடிமேடாகவும் கடையில் விற்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டூத்பிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வரிசையாக பன்னீர், கேப்சிக்கம், அப்புறம் வெங்காயம் ஆல்டர்னேட்டாக ஆட் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய ஸ்கியூவர்ஸில்.
ஸோ இதில் நான் டூத்பிக்லேயும் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தக்காளியும் இதே மாதிரி நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி வச்சு அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பன்னீர்லாம் க்ரில் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக அவனை வந்து 180°C வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரில் மோடில் 180°C 10 minutes க்ரில் பண்ணிக்கலாம். க்ரில் பண்ணிவிட்டு இடையிலேயே நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு எல்லாத்தையும் டேர்ன் பண்ணி விட்டுக்கலாம். டேர்ன் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு சைடும் நல்லா வேகும். அப்புறம் ஒரு 10 minutes திருப்பியும் க்ரில் மோட்டை வச்சு க்ரில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 minutes தான் ஆயிருக்கு க்ரில் பண்ணுறதுக்கு. ஸோ என்னோடய பன்னீர் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. அவனுக்கு பதிலாக நம்ம டைரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு தவா இல்லைனா க்ரில் பேனில் வந்து 2 tablespoons போல் எண்ணெய் ஊற்றி அதிலே நம்ம ரோஸ்ட் பண்ணி இதை எடுத்துக்கலாம். சூடான பன்னீர் டிக்கா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை சர்வ் பண்ணுறேன். இதை வந்து நீங்கள் க்ரீன் சட்னி கூட சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.